எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் உடல் எடையை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது குறித்து பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம உடல் எடை வந்து 80 கிலோ இருக்குது அப்படின்னு வைங்களேன். இந்த 80 கிலோவிலேருந்து 5%, 80 கிலோவில் 5% வந்து 4 கிலோ, இல்லை 10% 8 கிலோ, ஒரு 5% 4 கிலோ குறைஞ்சி நம்ம எடை வந்து 76 கிலோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் தெரியுங்களா? நம்மளோட சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ளே வைக்க முடியும், ரத்த அழுத்த அளவுகள் குறையும், நம்மளோட கொலஸ்ட்ரால் அளவுகள் குறையும், நல்லா தூக்கம் வரும், நம்மளுக்கு குரட்டை வரது குறையும், நம்மளோட முட்டி வலி குறையும். பிசிஓடி சொல்லிட்டு பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான சொல்யூஷனே எடை குறைப்பு தான். இது இல்லாமல் நம்ம முதுகு வலி குறையும், நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும், நம்ம மேலேயே நம்மளுக்கு மரியாதை ஏற்படும், நம்ம நுரையீரல் நல்லா இயங்கும், நல்ல ஆக்சிஜன் சத்து நம்ம உடம்புக்குள்ள கிடைக்குது. இதனால நம்மளுக்கு கேன்சர் போன்ற பெரிய விஷயங்கள் கூட வரது தடுக்கப்படுது. லிவர் கேன்சர், பான்கிரியாஸ் கேன்சர் போன்ற பல்வேறு கேன்சர்கள். ஸோ உடல் எடை குறைப்புனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு, இவ்வளோன்னு கிடையாது. அதே சமயம் இந்த உடல் எடையை குறைக்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா நினைச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. இது கஷ்டம்னு சொல்றதை விட இதுக்கான அந்த தூண்டுதல், அந்த மோட்டிவேஷன் இல்லாதது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன சர்க்கரை, ரத்த கொதிப்பு, பிசிஓடி பிரச்சனை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறோம், நல்ல மூடு எப்பவுமே டிப்ரெஷனா இருக்கு போன்ற எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அதுக்கு சொல்யூஷனா இந்த உடல் எடை குறைப்பு அப்படிங்கிற விஷயத்தை நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உடல் எடை குறைப்புக்கான மாத்திரைகள் சாப்பிட்டு தான் நம்ம உடல் எடையை குறைக்க முடியும் அப்படிங்கிறதும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த டயட் பிளான், புது புது விதமான நிறைய விதமான டயட் பிளான்ஸ் இருக்கு. இப்போ நிறைய ஃபேன்சியான டயட் பிளான்ஸ் இருக்கு, வெறும் கொழுப்புகள் மட்டுமே சாப்பிடக்கூடிய பிளான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டயட்டுகள் ரொம்ப தீவிரமா இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச பல விஷயங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியிலேயே பலர் வந்து இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறது கிடையாது. பட் யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இப்போ நான் கொடுக்கக்கூடிய அட்வைசஸ் இதுதான். வெரி சிம்பிளான விஷயம். நம்ம உடல் எடையை குறைக்கிறதுல முதல் ஸ்டெப் என்ன தெரியுங்களா? 90% நம்மளோட உணவு, ஒரு 10% நம்மளோட உடற்பயிற்சிகள். வழக்கமாக என்னோட வீடியோவில் என்ன சொல்லுவேன், உடற்பயிற்சின்னு அதிகமாக சொல்லிட்டு இருப்பேன். பட் ஆனால் உடல் எடை குறைப்பை பொறுத்த வரைக்கும் உணவுக்கு தாங்க பெரும் பங்கு இருக்கு. ஸோ இது நம்ம உணர்றதே கிடையாது. நம்மளே அறியாமல் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கலோரிகள் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் பிரச்சனையை உண்டாக்கும். உடல் எடையை குறைக்க விடாமல் செய்யறதுல இந்த கலோரிகளுக்கு பெரும் பங்கு உண்டு. அதுக்காக நம்ம சாப்பிடாமே இருக்கணுமா? அப்படி கிடையாது. நம்மளோட கலோரி அளவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே சர்க்கரை இருக்கா, ரத்த கொதிப்பு இருக்கா, நம்மளோட உயரம் என்ன, நம்மளோட ஏற்கனவே இருக்கிற எடை என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை வச்சு நம்மளோட கலோரி அளவுகள் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம மைண்டெல்லாம் குழப்பிக்க வேணாம். ஏன்னா அதை ரொம்ப துல்லியமா நம்மளால கணக்கிட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொதுவா ஆண்களுக்கு வந்து ஒரு 2400 கலோரி, பெண்களுக்கு ஒரு 2000 கலோரிங்கிற அளவு நார்மலா எல்லாருக்கும் பொதுவானது. அதே சமயம் மனிதனுக்கு மனிதன் இந்த கலோரி அளவுகள்ங்கிறது வேறுபடும். இது துல்லியமா கணக்கிடுறது ரொம்ப சிரமமான விஷயம். பட் ஈஸியான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அந்த உணவுகளே வந்து நம்ம குறைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஈஸியான வழி. அப்படி குறைக்கிறதுங்கிறது 3 வேளையுமே நம்ம சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடக்கூடிய உணவு அளவுகளை நம்ம குறைக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம 4 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை சாப்பிட்றோம், 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் நம்ம ஒரு லெவலில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதிலிருந்து ஒரு 50% நம்ம குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உடல் எடை குறைப்பை நோக்கி இழுத்து செல்லும். அதே மாதிரி நம்ம மதியானம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. எந்த ஃப்ரூட்டு, நம்ம பழங்கள், காய்கறிகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டு சாதம் போன்றவற்றை ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வழக்கமாக இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெகுலராக நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட் அளவுகளை பாதியாக குறைக்கிறது தான் மெயின். நம்ம அதிகப்படுத்த வேண்டிய காய்கறிகள், பழங்கள், நம்ம கட்டாயம் டோட்டலாக 0 அப்படிங்கிற கணக்குக்கு கொண்டு வர வேண்டியது சர்க்கரை. நம்ம எங்கெல்லாம் இந்த சர்க்கரை, அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம் இல்லையா, பஜ்ஜி, போண்டா, இந்த எண்ணெயில் பொரிக்கப்பட்ட விஷயங்கள், இதையெல்லாம் தான் நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஸோ டீ, காஃபி குடிக்கிறது கூட சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட எடை குறைப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக காலையில் விரதம் இருக்கிறதுங்கிறத நம்ம பண்ணக்கூடாது. காலையில் விரதம் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த ஹங்கர் ஹார்மோன்ஸ், நம்ம ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும், உடனே வந்து பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன்ஸ் வந்து தாறுமாறாக வேலை செஞ்சு மதியானம் நம்மளோட உணவு சாய்ஸ், நம்ம எவ்வளோ சாப்பிட்றோங்கிற நம்மளோட மோட்டிவேஷனே கெடுத்துடும் காலையில் நம்ம விரதம் இருக்கிறோங்கிறது. ஸோ அதனால சீராக இருக்கணும். காலையிலையும் மதியானமும் நைட்டும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அளவுகள் குறைவாக இருக்கணும். அதே சமயம் சுத்தமாக கட் பண்ணவும் கூடாது. வராது. இப்போ மாவுச்சத்து வந்து பெரிய ஒரு எதிரியாக எல்லாராலும் பார்க்கப்படுது. பட் மாவுச்சத்து இல்லை, இப்போ நம்ம காலகாலமாக சாப்பிட்டு பழகிட்டோம். நம்ம எல்லாருமே மனுஷங்க, சில விஷயங்களை டோட்டலாக ஒதுக்கி வச்சு பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகுது. இது கண்டிப்பாக இந்த டயட் ட்ரை பண்ண எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால ரொம்ப டிராஸ்டிக்காக எந்த ஒரு சேஞ்சஸும் வேண்டாங்க. நம்ம கலோரி கணக்குங்கிறது அசால்ட்டாக வந்து 2400 கலோரிங்கிறது ஏதோ பெரிய அளவுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இப்போ 2 தோசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ஒரு 300 கலோரி வந்துடும். அது இல்லாமல் சாம்பார் சட்னி எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை பொறுத்து கலோரிகள் அதிகமாகும். அப்புறம் சாதத்துலேயும் வந்து ஒரு 250 கலோரி அப்படின்னு வரும். அதில் சாம்பார் ரசம் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணும்போது அதில் ஒரு இன்னொரு 250 கலோரின்னு வரும். நடுவில் சாப்பிடக்கூடிய இந்த டீ காஃபி வகையாக்கெல்லாம் சேர்த்தும் போது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கலோரிகள் வந்து தாண்டி போயிடுவோம். ஸோ அதனால நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய கலோரி அளவுகள்ங்கிறது குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு முந்திரி பாதாம் சாப்பிட்றோன்னு வைங்களேன், அந்த ஆல்மண்ட் அது கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக 10 ஆல்மண்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா 10 பாதாம் சாப்பிடும்போது பாதாமில் இருக்கிற புரோட்டீனை விட பாதாமில் இருக்கிற எண்ணெய்கள் கொழுப்பு சத்துக்கள் அதிகம். ஸோ அது நம்மளை திருப்பி எடை குறைக்க விடாமல் பண்ணிடும். அதனால நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இவ்வளோ நேரம் நான் உணவுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இதுதான் மெயின். நம்மளுக்கு 90% யாரெல்லாம் உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு இதுதான் மெயின். இன்னொரு 10% உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சிங்கிறது எவ்வளோ பண்ணணுங்க? ஸோ நடுவில் ஒரு 10% போட்டுக்கலாங்க. இந்த உடற்பயிற்சி எவ்வளோனா ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 5 நாள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சோம்னா ஒரு 30 நிமிஷம் அப்படின்னு வரும். இல்லை ஒரு 7 நாளுமே செய்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 20 நிமிஷம் அந்த ரேஞ்சுக்கு வரும். வாக்கிங் ஜாகிங் எது வேணால் பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ, இட் இஸ் யுவர் சாய்ஸுங்க. ஒரு 10% இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரெண்டையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு வரதுங்கிறது நம்மளுக்கு ஈஸி. நம்ம ஒரு புதுவிதமான டயட்டை ட்ரை பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட் டைமிங்கை மாற்றி அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுறதை விட ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை குறைக்கிறது தான் மெயின். மாவுச்சத்து இங்கே எதிரி கிடையாது. அந்த மாவுச்சத்தை அதிகமாக நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுக்கு எதிரி. அந்த மாவுச்சத்தை வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கணும். 40% மாவுச்சத்து அளவு, புரோட்டீனும் ஃபேட்டு கொழுப்புகளும் வந்து 30% அளவுகள் அப்படிங்கிற அளவில் நம்ம டயட்டில் பார்த்துக்கணும். ஸோ வேறு எந்த ஸ்பெஷல் முயற்சிகளும் தேவையில்லைங்க. நம்மளுக்கு தேவை மோட்டிவேஷன். நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை ஆரோக்கியத்தை பாதுகாக்க போகிறோம், நம்ம ஆரோக்கியத்தை உயர்த்த போகிறோம். அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய முயற்சி தான் இந்த எடை குறைப்பு. அதனால் இந்த உணவு சேஞ்சஸ் பண்ணுறேன், இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான டிசிஷன் எடுங்க. போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக நம்ம உடல் எடை குறையும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.